ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய தமிழ் இலக்கணத்தில் டே 9 பார்க்க போகிறோம். இந்த டே 9 வந்து என்ன கான்செப்ட், என்ன புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைச்சர் புக்கு 6 வகுப்பில் வந்து 9வது இயல், அதாவது இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற இயல் இருக்கக்கூடிய ஒரு இலக்கண பகுதி, அதாவது அணி இலக்கணம் பார்க்க போகிறோம். இந்த அணி இலக்கணம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு அப்டேட்ஸ் இருக்கு, அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தராக கிளாஸை கன்டினியூ பண்ணலாம். சரியா? இப்போ எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், அன் அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் நானும் உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் எடுக்க கிளாஸ் எல்லாமே ஸ்பெஷல் கிளாஸ் தான், ஃப்ரீ கிளாஸஸ் தான். அந்த ஃப்ரீ கிளாஸ் பொறுத்தவரை எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ அப்லோட் பண்ண எல்லா லெசன்ஸ் இருந்தும் எம்சிக்கு ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், டூ யூ நோ பாட்ஸ் கணக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன், மேத்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக பக்கத்துலன்னு சொல்லி கொடுத்து எப்படி போயிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே ஃப்ரீ கிளாஸ் தான். எப்படி இந்த ஃப்ரீ கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாட்டத்தில் ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது வந்து A to Z சொல்லி கொடுத்துருப்பேன். பார்த்து கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்ளே ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்ரீ கிளாஸ்க்கு நல்லா கூட கேட்கும். கேட்டுச்சுன்னா A Rajesh 180 அப்படின்னு கூட கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் அன்லாக் ஆயிரும். சரியா? ஸோ நல்லா ஈஸியாக இருக்கும். சரியா? எனக்கு அந்த கிளாஸஸ் போயிட்டு இருக்கும் டவுட் இருக்குது அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் வாய்ஸ் உங்கள் ஓன் வாய்ஸை கொடுத்து என்ன பண்ண டவுட்டை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்போஸ் டாக வெளியே போகிற மாதிரி இருக்கும், அப்போ வந்து எனக்கு கரெக்டாக புக் மார்க் பண்ணி வைக்கணும். கரெக்டா? ஸோ புக் மார்க் பண்ணது மாதிரியும் புக் மார்க் ஆப்ஷன்ஸும் இப்போ அன் அகாடமியில் இப்போ அப்டேட் பண்ணிட்டோம், பக்காவாக போயிட்டுருக்கு. உள்ளே வாங்க, பார்த்து பிடிச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தரமாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு, எல்லாம் நான் கொடுக்குற ஃப்ரீ கிளாஸஸ் தான், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? அப்புறம் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது அன் அகாடமியில், ஒன்று ப்ளஸ்ஸு, ஒன்று வந்து ஃப்ரீ. ஸோ நான் ஃப்ரீ கொடுத்துட்ருக்கேன், ப்ளஸ் ப்ளஸ்ட்டு ஜாயின் பண்ணணும், ஏன்னா அமௌண்ட் கட்டினா தான் நான் கோர்ஸில் வருவேன் அப்படின்னு இருக்கவங்க ப்ளஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ஃபேவரட் எடுக்கிற கிளாஸ் கொடுத்துருவோம், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கிடச்சிரும், ரெகுலர் டவுட் க்ளியர் கொடுத்துருவோம், மார்க் டெஸ்ட் கொடுத்துருவோம், டெஸ்ட்ஸ் கொடுத்துருவோம், சிலபஸ் உங்களுக்கு 100% முடிச்சு கொடுத்துருவோம். சரியா? ஸோ ஃப்ரீக்கும் ப்ளஸ்ஸும் வித்தியாசம். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிட்டட் சர்ச் இருக்கமா இருக்கும், ப்ளஸ் பொறுத்தவரை கம்ப்ளீட் சர்ச் முடிச்சு கொடுத்துருவோம். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிட்டட் பேர்ச்சஸ்ட்டு, இங்கே அன்லிமிட்டட் பேர்ச்சஸ்ட்டு. ஃப்ரீ பொறுத்த லிமிட்டட் பிஎஃப் நோட்ஸ், இங்கே அன்லிமிட்டட் பிஎஃப் நோட்ஸ். ஃப்ரீ பொறுத்த டவுட்டை உங்களுக்கு கிளியர் பண்ண டைம் இருக்காது, இங்கே டவுட்டை உங்களுக்கு இருக்கிறா கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். சரியா? ஸோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டிங்கன்னா, ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு டிஎன்பிசின்னு சர்ச் பண்ணி எடுத்து மூணு டாட்டை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணக்கப்புறம் டிஎன்பிசின்னு இருக்கும், அப்போ ப்ளஸ்ன்னு இருக்கும், அதை டச் பண்ணால் அடுத்த பேஜ் உங்களுக்கு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் நிற்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இந்த டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அடுத்த பேஜில் ஆஃபர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் 1 மந்த் கோர்ஸ், 3 மந்த்ஸ் கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ், 2 இயர் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மேக்ஸி 1 இயர் கோர்ஸ் எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும், எல்லா பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அதில் 10% ஆஃபர் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஹேவ் ரெஃபரல் கோட் அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி டேப் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். சரியா? அது என்ன பண்ணுங்கள், A Rajesh 180 கூட யூஸ் பண்ணி ப்ரொசீட் போய் கொடுத்துக்கோங்க. கொடுத்தா அடுத்த பேஜில் அமௌண்ட்லாம் கம்மி பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும், 779 பெர் மந்த்து ஆஃபருக்கு அப்புறம் 701 இயர் எடுத்தீங்கன்னா மொத்தம் உங்கள் அமௌண்ட் 9 something வரும். ரைட்டா? நீங்கள் 10% ஆஃபர் கொடுத்த இந்த கோடை யூஸ் பண்ணி அமௌண்ட் கம்மி பண்ணக்கப்புறம் ஜஸ்ட் 8415 தான், 1 இயருக்கு வந்து 8415 தான் யூஸ் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? கோடு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் 10% ஆஃபர்ஸ் கிடைக்கும். அடுத்த பாருங்கள், பேட்ச் கோர்சஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன பேட்ச் கோர்ஸ் போயிட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீக்கான கோர்ஸ் பாருங்கள், பிஒய்க்யூ சீரிஸ் போயிட்டு இருக்கு ஃபார் குரூப் 1 மெயின்ஸ்க்காக. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி ஃபேரலிஸ் கோர்ஸ் கொடுத்துருவோம். 19 ஜன் லான்ச் ஆகுது, தேவைப்படுறவங்க இந்த கோடை யூஸ் பண்ணி 10% ஆஃபரில் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான், யாரும் ஃப்ரீயாக போட்டு பார்க்கலாம், சாம் பார்த்துக்கலாம். இந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லா லிங்க்கும் நம்ம டெலிகிராம் குரூப்புக்கு பார்த்தீங்களா, டெலிகிராம் குரூப்பில் அப்ளை பண்ணுவேன். தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டைத்துக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்மளுடைய ஆப்லேயும் வரும், சேம் டைம் நம்ம குரூப்லேயும் நான் லிங்க் ஷேர் பண்ணிடுவேன். சரியா? என்னென்ன சீரிஸ் போயிட்டுருன்னு பார்த்தீங்கன்னா, T20 மார்க் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, செம்மொழி டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, யூனிட் 9 டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அப்புறம் குறிக்கோள் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, இலக்கு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அப்புறம் சமைச்சி புக் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி பியூ டெஸ்ட் எல்லாமே டயத்துக்கு கரெக்டாக வந்துடும், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்துக்குமே சேம் கோடு தான், A Rajesh 180. அன்லாக் கோடும் சேம் தான், ரெஃபர் கோடும் சேம் தான். நம்மளோட கிளாஸ் லிங்க் எல்லாமே டெலிகிராம் அப்லோட் பண்ணிடுவேன், தயவு செஞ்சு டெலிகிராம் ஜாயின் பண்ண மட்டும்தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சரியா? இதை தாண்டி ஏதாச்சும் கோர்ஸ் டவுட் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்டை கிளைம் கொடுத்துருவாங்க. டெஸ்ட் சீஸ்க்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக டைத்துக்கு உங்களுக்கு மெசேஜ் வந்து சேரும். சரியா? சரி, ஓகே. நம்ம சேனலை பொறுத்தவரை டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎன்பிசியில் கேட்குற மாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், யூனிட் 8, 9, லாங்குவேஜ் உட்பட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே பிளேலிஸ்ட்டில் வரிசை அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிங்க, நோட்ஸ் எடுத்து படித்தா மட்டும்தான் ஃபியூச்சர் ரிவிஷனுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ் பார்ட்டு இருக்கும். கிராமரில் வந்து இன்றைக்கி நீ பார்க்குற டே 9.
சரியா? ஆல்ரெடி டே 1 இருந்து 8 வரையும் அப்லோட் பண்ணிட்டேன். அதெல்லாம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு பிளேலிஸ்ட் போங்க. பிளேலிஸ்ட்ல டிஎன்பிஎஸ்சி தமிழ் இலக்கணம் ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல்லா வரிசையா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் தெளிவா தெல்ல தெளிவா ஐடியா கிடைக்கும், இல்லது உங்களுக்கு இதாக மாதிரி இருக்கும், எந்த வித்தியாசம் மாதிரி நினைப்பீங்க. தயவு செஞ்சு டே 1 வரிசையா பாத்துருங்க. இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துப்போம், அதுவும் பார்த்துட்டு வரிசையா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? டெலிகிராம் ஜாயின் பண்ணுவாங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் பொறுத்தவரை இலக்கணம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருவோம். பட் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும். கிராமரை தாண்டி எல்லா லெசன்ஸ்க்கும் லைன் பை லைன் க்வெஸ்சன் எடுத்து புக் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வித் எம்சிக்யூர்டு புக்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல எக்ஸ்க்ளூசிவ் தமிழ் புக் அப்படிங்கிற லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புக் ரிவ்யூ கொடுத்துருக்கோம், நல்ல தரமான புக்கு. அந்த ரிவ்யூ பாருங்க, பார்த்து பிடிச்சிருக்கா, இந்த வீடியோ சொன்னது போல புக்கை வாங்கிக்கோங்க. ரொம்ப தரமா இருக்கும், பக்காவா இருக்கும். சரியா? மட்டும் இல்லாம என் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும். எல்லாமே 6 to 12 வரைக்கும் எல்லாமே டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, டே 1 டே 100 வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ரிவ்யூ பாருங்க, பார்த்து பிடிச்சிக்கப்போனா அந்த புக்கு நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அணி இலக்கணம் ரொம்ப ஈஸி. சரியா? ஈஸி நம்ம மாட்டேங்க தெரியும், கொஞ்சம் ஈஸிங்கிற விட கொஞ்சம் புரிஞ்சுபட்ட ஈஸி, புரியாட்டி கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன், நிறைய பாடல் வரிகள் நிறைய வரும், அந்த பாடல் வரிகள் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த அணி இலக்கணம் ஈஸியாக புரியும், ஈஸியாக உங்களுக்கு தெரியும். அல்லது கொஞ்சம் என்னடா அது கஷ்டம் நினைப்பீங்க, பட் நான் சொல்லிக் கொடுத்துருவேன், எல்லாமே நீங்கள் சொல்லிக் கொடுத்துருவேன், அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணி ஈஸியாக என்ன பண்ணுங்க, நீங்கள் மார்க் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. சரியா? ஸோ அணி இலக்கணம் அப்படிங்கிற வந்து 6 ஸ்டார்ட் பண்ணி 12 வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் அணி இலக்கணம் அப்படிங்கிற டாபிக் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நிறையா இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்போம், நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கும். சரியா? இந்த 6 வகுப்பில் வந்து மொத்தம் 2 தான், 2 கொடுத்துருப்பாங்க, அது தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்புறம் போக 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 கொஞ்சமாக பெஸ்ட்டாக படிச்சு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஓகே, அணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அழகை வந்து இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தி காட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம், கையில் மோதிரம் போடுவோம், சரியா, வளையல் போடுவோம், அப்புறம் பிரேஸ்லெட் போடுவோம், அப்புறம் செயின் போடுவோம், அப்புறம் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் போடுவோம். கரெக்டாக எல்லாம் எதுக்கு போடுறோம், ஆர்னமெண்ட்ஸ் இல்லாமையும் இருக்கலாம், ஆர்னமெண்ட்ஸோடையும் இருக்கலாம். அப்போ ஆர்னமெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தோம்னா, அணிகள் இல்லாமல் இருந்தோம்னா அணிகலன்கள். சரியா? அந்த அணிகலன்கள் இல்லாமல் இருந்தாலும் ஓகே, ஓ இந்த போஸ் இவங்க தான் அப்படின்னு தெரியும், அணிகலன்கள் போட்டாலும் ஓகே இவங்க தான் தெரியும். ஒரு ஏன் அந்த ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் கூட அழகுப்படுத்துறதுக்கு, நம்மளை வந்து கொஞ்சம் கூட மேம்படுத்தி காட்டுறதுக்கு, நீட்டாக காணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம உள்ள எய்தர் கோல்டு அல்லது கவரிங் ஏதாச்சும் ஒன்று ஆர்னமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்போ அழகுப்படுத்தி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய என்னது, அணி. அதே மாதிரி தான் இலக்கணத்திலையும், அந்த இலக்கண வரிகள் பார்த்தீங்களா, வரிகளை வந்து கொஞ்சம் கூட அழகுப்படுத்தி காட்டணும். அந்த காலத்தில் அறிஞர்கள் கவிஞர் என்ன பண்ணிப்பாங்க, அவங்க ஏற்றக்கூடிய பாடல் வரிகள் வந்து கொஞ்சம் கூட டிசைன் கொடுத்து, கொஞ்சம் அணிகளை கொடுத்து, எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் கொடுத்து அழகை சேர்ப்போம், அழகாக கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி வச்சதான் அது இந்த அணி இலக்கணம். எப்படி ஹியூமன்ஸுக்கு அணிகலன் இருக்கோ அதே மாதிரி தான் பாடல் வரிகளுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து, மேக்கப் டிங்கரிங் வேலைலாம் பார்த்து கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, எடுத்து கொடுப்பாங்க, அவுட் புட் கொடுப்பாங்க, அதான் அது அணி இலக்கணம். அதான் குரூப் பாருங்க, எங்கே இருக்குன்னா இருக்கு, தங்கள் கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர், இதனை விளக்குவது அணி இலக்கணம். சரியா? அணி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, இன்னொரு பொருளும் இருக்குது, அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அணின்னா அழகு தான், அழகு சேர்க்கிறது அவ்வளோதான். சரியா? ஸோ கருத்தை சுவையோடு சொல்வதற்கு என்ன உதவுது, அணி உதவுது. ஒரு கருத்து தான், அதை கஷ்டப்பட்டு சொல்லுன்னு சொல்லலாம், இல்லை ஈஸியானு சொல்லலாம். அது சரியா? அதை சுவைச்சு அழகாக நீட்டாக பக்கவாக கொடுக்கணும். கரெக்டாக அதான், கருத்தை சுவையோடு சொல்வதற்கு என்ன உதவுகிறது, நம்முடைய அணி உதவுகிறது. சரியா? அப்புறம் பாருங்கள், மருந்தை எப்படி தேனில் கலந்து கொடுப்பது போல், மருந்தை எப்படி சின்ன குழந்தைகள் வந்து தேனில் கலந்து கொடுக்குறீங்களோ அதே போல தான் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது நம்முடைய அணி, அணி இலக்கணம். சரியா? கருத்துக்களை சுவையாக சுவைப்பட கூறுவது அணி ஆகும். ரொம்ப சிம்பிள், இந்த பேராலாம் நீங்கள் பெருசாக தெரியும் அவசியம் இல்லை, 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும்தான். சரியா? இதெல்லாம் சொல்லி பாருங்கள், ஐயோ ரப்பர் வலிச்சா பெண் வருது, கழிச்சுக்கிறேன். இந்த டேஷ் போர்டு பார்த்தீங்களா, அது மட்டும்தான் கீவேர்டு, மற்றபடி எது நீங்கள் பார்க்க வேண்டாம். சரியா? இயற்றும் பாடல்களை அழகை சேர்க்கிறது என்னது, அணி. அணிக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னது, அழகு, அவ்வளோதான். கருத்தை சுவையோடு சொல்வதற்கு எது உதவுகிறது, அணி, அவ்வளோதான். இதுதான் பாயிண்ட்ஸு. சரியா? இதுதான் க்வெஸ்சன் தான். அப்போ பாருங்கள், இது கருத்துக்களை சுவையோடு கூறுவது அணி, அவ்வளோதான். முடிஞ்சால் கருத்தை சுவை சொல்வதற்கு அணி தேவைப்படுது, கருத்துக்களை சுவைப்பட கூறுவது என்னதான், அணி தான். சரியா? இவ்வளோதான் விஷயம். சரியா? சரி, இந்த 6 வந்து 2 அணி தான். ஒன்று வந்து இயல்பு நவிர்ச்சி அணி, இன்னொன்று உயர்வு நவிர்ச்சி அணி. சரியா? ஸோ ரெண்டும் ரொம்ப சிம்பிள் தான், பேரில் இருக்கு, இயல்புன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், இயல்பை உள்ளது உள்ளபடியே, இயல்பை வந்து இருக்கிறத இருக்கிற மாதிரியே கொஞ்சம் அழகு சேர்த்து கொடுத்தாங்கன்னா, அது இயல்பை உள்ளது உள்ளபடியே இருக்கிற அழகோடு அப்படியே கொடுத்தாங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க, இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த இயல்பு நவிர்ச்சி அணிக்கு இன்னொரு பேரும் இருக்கு, தன்மை நவிர்ச்சி அணி. அது உண்மை,
தன்னுடைய தன்மை வந்து அப்படி வெளிப்படுத்துறீங்க, எந்த விதமான டெங்கரிங் வேலையும் பார்க்காம அப்படி வெளிப்படுத்துறீங்க. தன்மை நவிர்ச்சியானி அல்லது இயல்பு நவிர்ச்சியானி. எடுத்துக்காட்டுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க சரியா, அந்த லைன்ஸை நீங்க பார்த்து அனலைஸ் பண்ண மட்டும் ஆன்சர்ஸ் போட முடியும். ரொம்ப சிம்பிளா இருக்கும் சரியா. ஒரு லைன் ரீட் பண்றீங்க, பாடல் வரையும் ரீட் பண்றீங்க, உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா, உங்களுக்கு நீட்டா அப்படி புரியுது அப்படின்னா, கண்டிப்பா என்னதான் இயல்பு நவிர்ச்சியானிக்கு எடுத்துக்காட்டு தான். பாருங்க, தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே 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 துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. தோட்டத்தில் வந்து வெள்ளை பசு வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு, பக்கத்தில் வந்து கன்றுக்குட்டி வந்து குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கு சரியா. அந்த வெள்ளை பசு இருக்கு பார்த்தீங்கன்னா, அம்மா அது என்ன பண்ணுது, அம்மான்னு கத்துது, அம்மா எங்குது வெள்ளை பசு அப்படி கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக கன்றுக்குட்டி ஓடி போகும் சரியா. உடன் அண்டையில் ஓடுறது கன்றுக்குட்டி, அம்மானு கூப்பிடுது, அந்த சின்ன கண்ணு ஒன்று மட்டாக்குனு ஓடி போய் அம்மா கிட்ட பார்க்க போகுது சரியா. நாவால் நக்குது வெள்ளை பசு, ஏன்னா பிள்ளை ஓடி வந்ததுன்னு சொல்லி நாவால் என்ன பண்ணுது, வெள்ளை பசு வந்து நக்குது ஓகேவா. பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. ஸோ பாலை குடிக்கிறது தான் என்ன பண்ணுது, அந்த வெள்ளை பசு வந்து கூப்பிட்ருக்கு. ஸோ பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி, அவ்வளோதான். இது யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, கவுமினி தேசிய நாயன் பிள்ளை சரியா. இந்த லைன்ஸில் இருந்து நம்ம என்ன தெரியுது, ஆக்சுவலாக எல்லா மாடும் எல்லா கன்றுக்குட்டியும் என்ன பண்ணுமோ அதை அப்படியே சொல்கிறாங்க. கண்டிப்பாக தாய்ப்பசு வந்து தன்னோட கன்றுக்குட்டி ஓடி வரும்போது கண்டிப்பாக அந்த நாக்கு வந்து நக்கி கொடுக்கும், நாவல் நக்கும் கரெக்டாக அணைச்சி கொடுக்கும். அது நேச்சர், நடக்க விஷயம்தான். அதை இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்கிறாங்க சரியா. அதை என்ன சொல்லுவாங்க, இயல்பு நவிர்ச்சியானி சரியா. ஏதாச்சும் டிங்கை பார்த்துருக்காங்களா, ஒன்றும் பண்ணலை இல்லையா. ஸோ கண்டிப்பாக அது என்ன சொல்லலாம், இயல்பு நவிர்ச்சியானி அப்படின்னு சொல்லிக்கலாம் சரியா. பாருங்கள், இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். ரொம்ப வித்தியாசமான இயல்பை அப்படி எடுத்து கூறி சொல்லியிருக்காங்க, எனவே இது இயல்பு நவிர்ச்சியானி ஆகும். கிளியரா. அடுத்து பாருங்க, உயர்வு நவிர்ச்சியணி சரியா. இதுக்கும் பாடல் பாருங்க, ஒரு பொருள் இயல்பை மிகைப்படுத்தி ஓகேவா, ஒரு பொருள் இயல்பை வந்து மிகைப்படுத்தி காட்டுறாங்கன்னா, மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது என்ன சொல்லுவாங்க, உயர்வு நவிர்ச்சியணி அப்படின்னு சொல்றாங்க சரியா. இதுக்கும் ஒரு குரல் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு லைன்ஸ் கொடுக்க பாருங்க, குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று. ஸோ கூல் வாட்டரில் குடிச்சா கண்டிப்பாக குளிர் அடிக்கும், சின்ன குழந்தைகள் வந்து அது கூதல்னு சொல்லுவாங்களே கொஞ்சம் கூல்னஸ்ஸாக இருக்கும் சரியா. அதே இது வெந்நீரில் குளித்தால் மேலே கருகும், மேல் வந்து கருகும் யாருக்கு, சின்ன குழந்தைகளுக்கு, பாடி வந்து ஸ்கின் நீனாக இருக்கும் இல்லையா. ஸோ கருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு சாதாரண லைன்ஸ் தான், பிரச்சனை இல்லை. அப்புறம் பாருங்கள், ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கை பாடி அழைத்தார் உன் தாத்தா. ஸோ இந்த ரெண்டும் சாதாரண லைன்ஸ் தான், பிரச்சனை இல்லை. பட் இது மொத்தம் முடியும் போது இந்த ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கை வந்து பாடி அழைத்தாராம். ஸோ பாதாள கங்கை வந்து யாராச்சும் பாடி அழைக்க முடியுமா, முடியாது சரியா. அந்த குரலுக்கு வந்து இந்த லைன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கூட அழகு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, உயர்த்து கூறியிருக்காங்க. அதனால அதுக்கு பேர் என்னது, உயர்வு நவீர்ச்சி அணி சரியா. ரொம்ப சிம்பிள், ரெண்டே கான்செப்ட், நிறைய அணிகள் இருக்கு, பட் ரெண்டே என்ன கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில், இயல்பு நவிர்ச்சி அணி அல்லது தன்மை நவிர்ச்சி அணி, செகண்ட் வந்து உயர்வு நவிர்ச்சி அணி சரியா ஓகேவா. ஸோ அந்த பாடல் வரிகள் மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ரீட் பண்ணுங்க, ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு புரிய மாதிரி அப்படியே இருக்கான்னு பாருங்க, இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொடுப்பாங்க சரியா. ரெண்டு லைன் கொடுத்துட்டு ரீட் பண்ணுவீங்க, ரீட் பண்ணும்போது நீட்டாக இருக்கு, எந்த விதமான இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொடுக்கல, டிங்கரிங் வேலை பார்க்கல அப்படின்னா ஓகே, இயல்பு பிரச்சனை இல்லை. இல்லை கொஞ்சம் வேலை பார்த்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்களா, பாதாள கங்கை பாடி அழைத்தாரன் தாத்தா, வாய்ப்புகள் இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அப்போ கண்டிப்பாக நம்ம அதை வந்து உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்லிடலாம் சரியா, அவ்வளோதான். ஸோ அடுத்த பாருங்கள், கற்பவை கற்றமை அப்படின்னு கான்செப்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, என்ன பாருங்கள், இது ரீட் பண்ணிவிட்டு பின்வரும் பாலை படுத்து இதில் அமைஞ்சால் அணியை கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ ஆறு சக்கரம் நூறு வண்டி ஓகே, ஆறு சக்கரம் நூறு வண்டி, இது வந்து ட்ரெயினை சொல்கிறாங்க ஓகே. அங்கே ஆறு சக்கரம் உண்டு, ஸோ கம்பார்ட்மெண்ட் நிறைய இருக்க முடியா, நூறு வண்டின்னு சொல்கிறாங்க. அழகான ரயில் வண்டி அது சொல்லிட்டாங்க, ஆறு சக்கரம் நூறு வண்டி, அது என்னது, அழகான ரயில் வண்டி. மாடு கண் இல்லாமல் தான் சரியா, அந்த ட்ரெயினில் வந்து மாடும் கண் இருக்குமா, கிடையாது. மாடு கண் இல்லாமல் தான் மாயமாக தான் ஓடுது, மாயம் மீன் சொன்னது அங்கே இன்ஜின் இருக்கு, பட் இருந்தாலும் கதைக்கு சொல்கிறாங்க, மாடு கண் இல்லாமல் மாயமாக தான் ஓடுது சரியா. உப்பு பாரம் ஏற்றும் வண்டி, உப்பும் ஏற்றும் பேசஞ்சரும் ஏற்றும் பாரத்தை ஏற்றும் அதுவும் பொருட்களையும் ஏற்றும் ஹியூமன்ஸ் ஏற்றும், அதான் உப்பும் பாரம் ஏற்றும் வண்டி. உப்பிலிப்பாளையம் போகும் வண்டி சரியா, ஒரு பிளேஸ் உப்பிலிப்பாளையம், உப்பிலிப்பாளையம் வரைக்கும் போகுது, உப்பையும் ஏற்றிட்டு போகுது பாரதையும் ஏற்றிட்டு போகுது, உப்பிலிப்பாளையம் வர போகுது அப்படின்னு சொல்லி டைரெக்டாக லைன்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. இது என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க சரியா. ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான், பார்த்து ஆன்சர்ஸ் போடுங்க சரியா. என்ன அணி இருக்குது அப்படின்னா இயல்பு நவிர்ச்சி அணி, ஏதாச்சும் எஸ்ஸை கொடுத்துருக்காங்களா இல்லையே, இருக்கிறத அப்படி சொல்கிறாங்க.
ரெயின் இருக்குன்னா சக்கரம் உண்டு, 100 வண்டி இருக்க மாதிரி இருக்கும், அழகான ரயில் வண்டி தான். மாடுக்கன் இருக்கா? இல்லை, மாடுக்கு இல்லாமல் தான் ஓடிட்டு இருக்கு, மாயமாக தான் ஓடிட்டு இருக்கு. சேம் டைம் உப்பும் ஏற்றிட்டு போகும், பாரத்தை ஏற்றிட்டு போகும், உப்பில் வாங்கி ஏதாச்சும் பிளேஸ் கொண்டு போய் சேர்க்குது, அவ்வளோதான். இதான் விஷயம். இது சாதாரண லைன்ஸ் தான், இயல்பாக இருக்கு. என்ன சொல்லலாம், இயல்பு நவீச்சன்னு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், சரியா? பயப்படாதீங்க, இலக்கணம் பயப்பட வேண்டாம், நீட்டாக பக்கான முறையில் ஆக்சஸ் பண்ணலாம், சரியா? இது 6-10 வரைக்கும் எல்லா அணிகளும் படித்து முடிச்சதுக்கப்புறம் வரிசையாக பார்க்கும்போது நீட்டாக இருக்கும், நீட்டாக புரியும், பார்த்துக்கோங்க, சரியா? அவ்வளோதான். டவுட்னா மட்டும் கமெண்ட்ஸை கேளுங்க. இது தாண்டி வேறு வந்து புக் பாக்ஸும் இருக்காது, ஓகேவா? இருக்குது, பட் கிராமர் சம்மந்தம் இருக்காது. நான் அடுத்த டாபிக்ஸ் பார்க்கும்போது அங்கங்கே எடுத்துன பண்ணுறேன் உங்களுக்கு. புக் பாக்ஸ் நான் சாப்பிட்டு கொடுத்துட்றேன், சரியா? சமைச்சு புக்கு போக புக்கு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எப்படின்னா இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ண எல்லா புக்ஸ் ரிவ்யூ கொடுத்துருக்கோம், எல்லாமே இருக்குது, ஓகேவா? தமிழ் புக் இருக்குது, இங்கிலீஷ் புக் இருக்குது, மேத்ஸ், தமிழ் இங்கிலீஷ் மீடியம், ஹிஸ்ட்ரி, பாலிஜாக், எல்லாமே தனித்து, எத்திக்ஸ் புக்கு, எல்லாமே எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி புக்கை வாங்க கொடுத்துருப்போம் அதை பார்த்து அப்படியே புக்கை வாங்கிக்கோங்க. எல்லாமே சமைச்சு புக்கில் இருந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுத்து எம்சிக்யூ ஃபார்மெட்டில் ரிவ்யூ கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க, சரியா? மட்டும் இல்லாமல் PDF பண்ணுற லிங்கில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அது டவுன்லோட் பண்ணி மெயில் ஐடி கொடுத்து டவுன்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மெயிலை சேஃபாக இருக்கும், அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை, டேக் கேர்.